நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நம்ம மனசு பொருந்தாத இடத்துல துன்பம் ஏற்படுது, அதுவே நம்ம பொருந்திக்கிட்ட இடத்துல வந்து சாந்தியும் அன்பும் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். இந்த அன்போட இது என்ன, அன்போட இயக்கத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம்னு சொன்னோம். இப்போ வந்து பொருந்துதல் தான் அன்பு, பொருந்துதல் தான் ஆனந்தம், பொருந்தாதிரத்தில் வந்து ஒரு முரண்பாடு, அது உராய்வு, அதுதான் துன்பம். இந்த பொருந்துதல்ங்கிறது எது நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது, எது நடக்குதோ அதுக்கு எதிர்ப்பு சொல்லாமல் இருக்கிறது, எது நடக்குதோ அதுக்கு மனப்பூர்வமாக அனுமதி தருது, எது இயங்குதோ அது இயங்குறதுக்கு நல்லா சுதந்திரம் தருது, எது நடக்குதோ அது முடிஞ்சிடணும்னு நினைக்காமல் இருக்கிறது, அது வேறு விதமாக மாறணும்னு எண்ணாமல் இருக்கிறது, எது நிகழுதோ அதை நாம் விரும்புகிற செயலாக ஏற்றுக்கிறது. அதோட ஒவ்வொரு கணமும் நம்ம பொருந்தி போகிறது, எது நிகழுதோ அது அப்படியே ஏற்றுக்கிறது, சலிப்படையாமல் இருக்கிறது. மொத்தத்தில் எது நிகழுதோ அதை நம்ம உள்ளாரையே ஒரு பகுதியாக ஏற்றுக்கிறது. இப்போ காற்றுல வந்து ஆடுற மரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பொருந்துதலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஆறு பறிக்கிற கடலுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அலை கடலோட இயக்கத்தோடு நீங்கள் இதை பொருந்தி பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் உணர்வு எல்லாமே அகத்தையும் புறத்தையும் அப்படியே இணைச்சிருது, ஒரு சமன்பாட்டை ஏற்படுத்துது. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதோட அப்படியே கலந்துடுறீங்க. கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்க. நீங்கள் விளையாட்டை கூட செஞ்சு பார்க்கலாம். இதோட உண்மையை நீங்கள் சோதனை செஞ்சு புரிஞ்சுக்கலாம். இனி இந்த கண்ணோட்டத்தை, இதே அணுகுமுறையை நீங்கள் சந்திக்கிற பழகிற மனுஷங்க மேலே கூட நீங்கள் காட்டி பாருங்க. நீங்கள் சந்திக்கிற நபர்களோட அங்க அசைவுகளை அப்படியே ஏற்றுக்குங்க, அவங்க பேச்சை அப்படியே ஏற்றுக்குங்க, அவங்க குரல் ஒளிய அப்படியே ஏற்றுக்குங்க, அவங்களோட கருத்தோட உடன்பட சொல்லலை நான், அவங்க சொல்ற சொற்களுக்கு சொற்கள் வாயில அவங்க எழுப்புற குரல் ஒளிக்கு செவி சாயுங்க, அவங்களோட இயக்கத்தோட நீங்க அப்படியே பொருந்திக்குங்க. இப்ப அந்த நபர் கூட உங்களோட ஒரு பகுதியை இயங்கறதுக்கு ஆரம்பிச்சிடுவாரு, உங்களோட உணர்வினோட ஒரு பகுதியா அவர் இயங்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுதான் அன்போட இயக்கங்கிறது. இப்ப வந்து நீங்க உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறதுக்கு முழு சுதந்திரம் தந்துடுறீங்க, அவரோட ஒவ்வொரு கணமும் சலிப்பில்லாம பொருந்திக்கிறீங்க, அவரோட ஒவ்வொரு அசைவும் உங்க உணர்வால அங்கீகரிக்கப்படுது, உங்க உணர்வு எல்லாமே அந்த நபரோட மொத்த இயக்கத்தோட அப்படியே பொருந்தி போயிடுது. இது வந்து உங்களுக்கு பிடிக்காத செயலை செய்யறவங்க கிட்டேயும் நீங்க இதே அணுகுமுறைய பிரயோகிச்சு பார்க்கலாம். அப்ப கூட இதே மாதிரி பொருந்துதான் ஏற்படுது, இதே மாதிரி இணக்கம் தான் ஏற்படுது, இதே மாதிரி அன்புனால தான் ஏற்படுது. இந்த அணுகுமுறைய நீங்க வந்து பிற நபர்கள்ட்ட தான் காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன், நீங்க உங்க மேலே கூட நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப உங்களோட உடல் அசைவுகளை வந்து நீங்க ஆழ்ந்து நல்லா கவனிங்க. உங்களோட உணர்வுகள் எல்லாமே உங்களோட உடல் அசைவில் பொருந்துற மாதிரி ஆழ்ந்து கவனிக்கிறப்ப இப்ப வந்து உங்க உடல் அசைவு எல்லாமே சுதந்திரமா செயல்படட்டும், தயக்கம் இல்லாம ரொம்ப இயல்பா செயல்படட்டும். உங்க உடல் வந்து உங்களை அறியாம அசைறதுக்கு பதிலா உங்க உணர்வு கலந்தே அது அசையட்டும். உங்க உணர்வு பொருந்துற வகையில உங்களோட உடல் இயக்க எல்லாமே அமையட்டும். உங்களோட இந்த ஆழ்ந்த அமைதியான உணர்வோட உங்கள் உடல் அசைவுகளை நீங்க இணைச்சு அப்படியே பொருத்திக்கங்க. இப்படி உடல் அசைவு மீதே உணர்வை நீங்க பாய்ச்சறப்ப இது வந்து உங்களோட அன்பை வந்து நல்லா பரவ விடுறது தான். இது உங்க அசைவு எல்லாமே நீங்க அக்கறையோட ஏத்துக்கிறீங்க. அடுத்தாப்புல எப்படி நீங்க உங்க உடல் அசைவுகளை பண்ணீங்களோ அதே மாதிரி உங்க உள்ளத்துல எழுற உணர்வுகள் சிந்தனைகள் அதோடு நீங்க அப்படியே பொறுத்திக்கிட்டு பாருங்க. உங்க உள்ளத்துல எழுற உணர்ச்சிக்கு நல்லா அனுமதி கொடுங்க, அது சுதந்திரமா செயல்படட்டும். அது செயல்படுறதுக்கு அனுமதி கொடுத்து உங்க உணர்வாலேயே நீங்க அதை அப்படியே தழுவிக்கங்க, அதோடு நல்லா பொறுத்திக்குங்க. எந்த சிந்தனையையும் எந்த உணர்ச்சியையும் இது நல்லது கெட்டது அப்படின்னு முத்திரையே குத்தாதீங்க. இது சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டது இல்லாட்டி இது பழிக்கப்பட்டது அப்படின்னு எந்த முத்திரையுமே நீங்க குத்தாதீங்க. உங்களுக்குள்ள இயல்பா வர எல்லா உணர்ச்சியையும் சிந்தனையையும் உங்க அமைதியான உணர்வால அப்படியே நல்லா தழுவிக்குங்க.
அப்படியே நல்லா பொருத்திக்கிங்க. உள்ளுக்குள்ளார ஏற்படுற இந்த துயரம், பயம், காபம், கோபம் மாதிரி அது எதிர்மறை உணர்ச்சியா கூட ஏற்படலாம். அதை வந்து ஏற்படுத்துற அந்த எதிர்மறை சிந்தனையா கூட இருக்கலாம். அது எல்லாத்தையுமே அப்படியே ஏற்றுக்குங்க. அது எல்லாத்தையுமே நீங்க அப்படியே அனுமதிங்க. இப்ப எல்லாத்தையுமே நீங்க உங்க உணர்வோடு அப்படியே பொருத்திக்கிங்க. இப்ப வந்து உங்க உள்ளுக்குள்ளார என்ன நடக்குது? இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நீங்க உணர்வுனா என்ன, அப்புறம் உணர்ச்சினா என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கிட்டு நம்ம மேல தொடரணும். அதை பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று நம்மளுக்கு உள்ளார ஏற்படுற எந்த உணர்ச்சினாலும் சரி, அது எதிர்மறையான உணர்ச்சியோ எதிர்மறையான சிந்தனையோ எதாக இருந்தாலும் அதோட நம்ம உணர்வால் நல்லா பொருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த உணர்வுனா என்ன, உணர்ச்சினா என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ வந்து நமக்கு பிடிக்காத நபர்களை நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்கள பற்றி ஒரு அருவறுப்பான சிந்தனை வருது, நம்மளுக்குள்ளாரே ஒரு அருவறுப்பான ஒரு உணர்வு வருது. நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சிந்தனை வந்து நமக்கு ஏற்பட்ட அந்த ஆபத்தை நல்லா விளக்கி காட்டுது, நமக்குள்ளார ஒரு பயம் வருது. இப்படி நமக்கு ஏற்படுற சிந்தனை எல்லாம் அலையலையா திருப்பி திருப்பி வருது. அது திருப்பி திருப்பி மேலும் மேலும் வரும்பொழுது அது நம்மளோட உணர்வுகளை அது அப்படியே தூண்டுது. நம்ம உடம்புல வந்து ஒரு ரசாயன மாற்றத்தையும் ஏற்பட்டு விட்டுருது. இப்படி நம்ம உடம்புல ஏற்பட ரசாயன மாற்றத்தை தான் நம்ம உணர்ச்சின்னு சொல்றோம். எந்த சிந்தனையையும் எடுத்த எடுப்புலையே இந்த ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துறது கிடையாது. மீண்டும் மீண்டும் நம்ம சிந்தனை ஒரே கருத்துல சுத்தி சுழலறப்பதான் இந்த மாதிரியான ரசாயன மாற்றம் வருது. இப்ப பயத்தை தரக்கூடிய சிந்தனை சுழற்சி ஏற்படுறப்ப அது நம்ம உடம்புல ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. அது மூலமா தான் நம்ம பயம்னா என்னன்னே கூட உணர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி ரசாயன மாற்றம் ஏற்படுத்தாத பயம் பயமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம உடம்புல ரசாயன மாற்றம் ஏற்படுத்தாத துன்பம் ஒரு துன்பமே கூட கிடையாது. இப்படி நம்ம உடம்புல ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தாத உணர்ச்சி அப்படின்னு சொல்லி எந்த உணர்ச்சியுமே கூட கிடையாது. இப்ப நம்மளுக்கு ஒரு துக்கமான நிகழ்ச்சி குறித்து சிந்தனை ஏற்படுறப்ப துக்கத்தை ஏற்படுத்துற உடல் ரீதியான ரசாயன மாற்றம் ஏற்படுது. நாம துன்பத்தோட வலியை நல்லா உணர்றோம். இந்த ரசாயன மாற்றம் இதோட நிக்கிறது கிடையாது, அது மேலும் மேலும் பல துக்ககரமான சிந்தனையை அப்படியே தூண்டி விட்டுருது. இதனால பலவிதமான சம்பவங்கள் நம்ம நினைவுக்கு வருது. இது இந்த துக்ககரமான ரசாயன மாற்றத்தை மேலும் மேலும் அப்படியே ஊக்குவிக்குது. எந்த சிந்தனையுமே அது இந்த மாதிரி ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி ரொம்ப பலவீனமா தான் இருக்குது. ரசாயன மாற்றம் ஏற்பட்ட நிலையில தான் அது நம்மளோட இந்த சிந்தனை இயக்கமும் ரொம்ப வலிமையானதா மாறி போயிடுது. இப்ப ஒருத்தர் வந்து காம ரீதியா சிந்தனை வசப்படுறப்ப அது ரொம்ப சாதாரண தன்மையில ரொம்ப பலவீனமா தான் இருக்குது. அதுவே அந்த சிந்தனைக்கு நாம அனுமதி கொடுத்து அது நம்ம உடம்புல ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துறப்ப அந்த சிந்தனை வந்து ரொம்பவும் வலிமை அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த சிந்தனைய மாத்தி அமைக்கிறது நமக்கு ரொம்ப சிரமமாயிடுது. நம்ம ரசாயன மாற்றத்துக்கு ஏத்த சிந்தனை தான் நம்மளுக்கு எளிதாவும் இயல்பாவும் தோணுது. அது மாதிரியான சிந்தனையை தான் நம்ம மனசும் ரொம்ப கவர்ந்து இழுக்குது. அந்த சிந்தனை வந்து அந்த ரசாயன மாற்றத்தை மேலும் மேலும் வலிவடை செய்யுது. இப்படி ரசாயன மாற்றம் அடையாத உணர்வை நம்ம உணர்வுன்னு இங்க குறிப்பிடுறோம். ரசாயன மாற்றம் அடைஞ்சதுன்னா அது வந்து உணர்ச்சி, ரசாயன மாற்றம் அடையறதுக்கு முன்னாடி அது வந்து உணர்வு. பொதுவா நம்ம சிந்தனை வந்து இயங்குறதுல தப்பு கிடையாது, நம்ம உணர்வு இயங்குறதுல தப்பு கிடையாது. நம்ம சிந்தனைங்க நம்ம உணர்வு மீது ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி அதை உணர்ச்சியா மாத்திரப்ப தான் அங்க தவறு ஏற்படுது, அங்க பிரச்சனைகளும் வந்துடுது. இதை பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவா எல்லாம் பேசலாம். நன்றி, வணக்கம்.